பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு சென்றவருக்கு நேர்ந்த கதி பல்லாயிரம் அபராதம் விதித்த நீதிமன்றம். பிரித்தானியாவிலிருந்து இலங்கை சென்று மோட்டார் சைக்கிள் ஓட்டியவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நெடுஞ்சாலைகளில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய வெளிநாட்டவருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் வருமான அனுமதி பத்திரம் மற்றும் பாதுகாப்பு தலைக்கவசம் இன்றி ஓட்டியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. காலி மேலதிக நீதவான் லக்ஷ்மணி விதானகமிகே 35,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் என இரண்டு அபராதங்கள் பிரித்தானிய வெளிநாட்டவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் சைக்கிள் வழங்கிய அதன் உரிமையாளரான பெண் ஒருவருக்கும் நீதிபதி அபராதம் விதித்துள்ளார். நுகேகுட ஜாயக்கொடி கிருகனம்கே பகுதியைச் சேர்ந்த தேவிகா யசரா என்ற பெண்ணே இந்த மோட்டார் சைக்கிளின் உரிமையாளராகும். டபிள்யூ டூரோ யுவான் எட்வர்ட் என்ற பிரித்தானியரே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரித்தானியர் காலி கோட்டையில் மோட்டார் சைக்கிளை ஓடி சென்ற போது காலி கோட்டை சுற்றுலா போலீசார் அதனை நிறுத்தி சோதனையிட்டனர். அத்துடன் அவரிடம் சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்றும் மோட்டார் சைக்கிளுக்கு வருவாய் உரிமமும் இல்லை என்று போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் அவர் பாதுகாப்பு ஹெல்மெட் அணியவில்லை எனவும் பின்னர் சந்தேக நபர் மற்றும் மோட்டார் சைக்கிள் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்காக காலி போலீசில் வாகன பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட பிரித்தானிய நாட்டவர் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அபராதத்தையும் செலுத்தியுள்ளார்.